நம்ம பாடத்துல போன கிளாஸ்ல வந்து ததேவ அதோடு நிறுத்தினோம் அதாவது இதுவரை நிறுத்தினோம் இது வரைக்கும் நிறுத்தினோம் ஆமாவா மேல ராமானுஜ காஞ்சிபுரே பிரசித்த அத்வைத பண்டித யாதவ பிரகாஷ் சவிதே வேதாந்த வித்யாபியாசம் ஆரேபே சோ கருத்துமானுஜ காஞ்சிபுரே ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் பிரசித் பிரசித்த அத்வைத பண்டிதசிய ரொம்ப பிரசித்த பிரசித்தி பெற்ற ரொம்ப பாப்புலரா இருக்கின்ற அத்வைத பண்டிதசிய அத்வைதத்துல ரொம்ப சிரேஷ்டரா இருக்கின்ற யாதவ பிரகாஷஸ்ய யாதவ பிரகாஷர் அப்படிங்கிறவருடைய சவிதே அப்படின்னா அவர் கிட்ட நடப்போம் வேதாந்த வித்யாபியாசம் கருத்தும் ஆரேவே அவர்கிட்ட வேதாந்த வித்யாங்கிறது அந்த கல்வி அந்த வேதாந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் சோ ஆரே ஆரேபே சோ உங்களுக்கு வந்து என்னது என்னது உம்

நீச்சோப்பமான யாதர் அப்படிங்கிற ஒரு பண்டிதர் கிட்ட ஒரு பரம அத்வைத பண்டிதர் அவருடைய ஒரு சந்நிதியில வேதாந்த வித்யாஸ் வித்யாபியாசத்தை ஆரம்பித்தார் ராமானுஜர் சரியா சோ வந்து அப்ப வந்து கதாச்சித்து ஒரு சமயம் குருகு அந்த குருவான யாதவ பிரகாஷர் கப்பியாசம் புண்டரி இதி வாக்கியம் நீச்ச நீச்சபமான புரஸ்தரம் வந்து பகவான வர்ணிக்கும் பொழுது புண்டரீகாட்சம் அப்படின்னா புண்டரீகம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் புண்டரீகங்கள் தாமரை போல கண்களை உடைய அவருக்கு கப்பியாசம்னு ஒரு அப்செக்டிவ போடுறார் கப்பியாசத்தோட ஒரு நீச்ச உபமானம் கபின்னா குரங்குன்னு அர்த்தம் ஆசம்னா அதனுடைய புருஷ்டபாகம் சோ வந்து அந்த கபின்னு குரங்குனுடைய பிருஷ்டபாகம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து செவந்து இருக்குமோ அதாவது பட்டு போ போர்ஷன் எப்படி வந்து குரங்குக்கு வந்து செவந்து இருக்குமோ அதுபோல கப்பியாசம் புண்டரிகாட்சம் செவந்து இருக்கின்ற தாமரை போல கண்களோட வச்சுருக்க அப்படின்னு வாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நீச்ச உபமான புரசரம் ஒரு சமயம் உபமானம் அப்படின்னா சிவிலு அர்த்தம் கம்பாரிசன் அர்த்தம் நீச்ச உபமானம் அப்படின்னா மட்டமான ஒரு உபமானம் சோ அதாவது தராதரமற்ற ஒரு கம்பாரிசன் நான் வந்து இல்லையா என்னோட கம்பேர் பண்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அவருக்கு வந்து இப்ப ஒரு பிரதான மந்திரிய வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அந்த கம்பேரிசன் யார சொல்றோமோ அவருக்கு வந்து அதுக்கு சமானமாக இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சமான நியரஸ்டா இருக்கணும் ஒண்ணுமே இல்லாம அசிங்கமா ஒரு ஒரு அழுக்க போய் வந்து கம்பேர் பண்ணான்னு வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி கப்பியாசம் புண்டரி காட்சம் வாக்கியம் நீச்சம்னா ரொம்ப கேவலமான உபமானம் உபமான புரசரம் உபமானத்தை முன்வைத்து வியரு நோத்து வர்ணித்தார் புரியுறதா ஆஹ் எதை வர்ணித்தார்னா பகவானுடைய கண்ணை வந்து இந்த மாதிரி வர்ணிக்கிறார் எது போல செவந்து இருக்கு அப்படின்னா கபியினுடைய ஆசம் பிற்பகுதி வந்து எப்படி செவந்து இருக்குமோ அது போல புண்டரீகாட்சன் இந்த மாதிரி பகவான் இருக்கார் அவருடைய நேத்திர சௌந்தர்யம் அந்த மாதிரி இருக்குன்னு வர்ணிக்கிறார் அப்புறம் आ, भगवतो नेत्र भगवतः नेत्रसौन्दर्यस्य गुरुणा प्रतिपादितं कपिपृष्ठौपम्यं श्रोतुम् असहमानः रामानुजः गम्भीरारम्भः உபாபி சோ வந்து என்ன பகவானுடைய நேத்திரௌந்த சௌந்தர் நேத்தாணம் நேத்தையோ சௌந்தர்யம் நேற்ற சௌந்தர்யம் அதுக்கு அதை குருணா பிரதிபாதித்தம் குருவினால் விளக்கப்பட்ட கூறப்பட்ட கபிபுஷ்ட ஓபமியம் கபே பபிபிருஷ்டம் சரியா சோ அதனுடைய உபமாய ஔபம் சரியா அந்த கபி புஷ்டா ப்ரிஷ்டா ஊபம்யம் கபீனுடைய பிருஷ்டத்துக்கு சமானமாக ஸ்ரோத்தும் அசகமான பகவானுடைய நேத்திர சௌந்தர்யத்தை போய் கபி புருஷ்டத்துக்கு உபமா உபம்யமா சொல்றாரே அப்படின்னு அதை ஸ்ரோத்தும் அதை கேட்பதற்கு அசகமானக பிடிக்காதவராக இஷ்டப்படாதவராக அந்த ராமானுஜ ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா கம்பீர அம்பக சம்பூத அருணாருண தாமரச தாம பீத் சரியா இருக்கா கம்பீரம் அப்படின்னா டீப் அம்பகனா ஜலம் ரொம்ப டீப்பா இருக்கிற ஜலத்தினேந்து அம்பசி சம்பூதம் அப்படிப்பட்ட ஆழ்ந்த ஜலத்திலிருந்து அப்படின்னா ஒரு அருவி ஒரு லேக்கோ ஒரு ரிவரோ விச் விச் இஸ் வெரி டீப் ஸோ அந்த கம்பீர அம்பகா அப்படின்னா கம்பீரமாக இருக்கின்ற கம்பீரங்கிறது இங்க வந்து டெப்த் டீப்பா இருக்கின்ற அம்பகான ஜலம் அந்த அம்பசி சம்பூதகா அந்த அம்பசுல இருந்து உண்டான அருணாருணம் அப்படின்னா நல்லா செவந்து இருக்கிற அருணம்னாலே செவப்பு அருணாருணம்னா இன்னும் டபுள் ரெண்டு அருணம் போட்டதுனால வெரி வெரி ரெட் வச்சுக்கோங்க நல்லா செவந்து இருக்கிற தாமரசம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல வந்து தாமரைய சொல்றார் தாமரசம்ங்கிறது இன் ஜென்ரல் காப்பருக்கு சொல்லுவா இந்த இடத்துல வந்து தாமரசம்ங்கிறது தாமரைய சொல்றது அந்த தாமரசத்துக்கு சாதிருஷ்யம் உபாபி பதத் அதுக்கு அதற்கு சாதிருஷ்யமாக உபாபி பதத் அப்படின்னா அவர் எஸ்டாபிளிஷ் பண்ணார் ஆர் ஹி புட் ஃபோர்த் உபாபி பதத் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லுங்குல இருக்கு நிச்சு உப பத்துங்கிறது தான் அங்க தாத்து சரியா ஜென்ரலி அபி பதத்துன்னு ஒரு ரூபம் வரும் இங்க உப உபசர்க்கம் இருக்கிறதுனால உபாபி பதத்து நிச்சு லுங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் சரியா சோ பகவதா ராமானுஜக உபாபி பதத் அதாங்க மெயின் சென்டென்ஸ் சரியா என்ன பண்ணார் அப்படின்னா பகவத நேத்திர சௌந்தர்யசிய பகவானுடைய நேத்திர அழகினுடைய அழகானது குருணா பிரதிபாதித்தம் கபி பிருஷ்ட ஔபம்யம் குருவினால் சொல்லப்பட்ட கபியினுடைய பிற்பா பிற்பகுதிக்கு சமானமான ஒரு உபமையை ஸ்ரோத்தும் கேட்பதற்கு அசகமானக முடியாதவராக இஸ் அனேபிள் டு

இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் பிற்பகுதியில எங்கயாவது நம்ம ஆமா நமக்கு யாதவாபுதான் ராமானுஜ் பரிபவம் ஆத்மனகிருத்தம் அமன்ய அதாவது அந்த கம்பீராம்ப சம்பூத்த அருணாருண தாமரசம் அதாவது தாமரை போல செவந்த கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதாவது நம்ம வந்து நம்ம பிடிக்காததை ஒருத்தர் சொல்லிட்டா நமக்கு ஒரு ஆவேசம் வருணும் அந்த ஆவேசத்துல நம்ம வந்து சொல்ற விஷயத்த ரொம்ப அடிச்சு சொல்லுவோம் அத ரொம்ப போய் ரீச் ஆற மாதிரி சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இவர் என்ன அப்படின்னா கம்பீர அம்ப அவர் சொன்னதை தாங்க முடியல கப்பியாசம் முண்டரி காட்சம்னா பகவான வர்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு கோபத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு சமஸ்தபதத்தை போட்டு விட்டார் கம்பீர அம்ப சம்பவத்தை அருணா அருணா தாமரசம் சோ அதுக்கப்புறம் யாதவ பிரகாஷ அந்த குருவான யாதவ பிரகாஷர் ராமானுஜேன நவ நவம் பரிபவம் கிருத்தம் அமன்யத சோ வந்து ஆத்மன யாதவ பிரகாஷ அமன்யத அதான்

இல்ல அதே மாதிரி நம்முடைய இதுலயும் டுவெல்த் சேப்டர்லயும் வந்தது அப்பா செத்து செர்ட்டிபேட்டர் அப்புறம் ஜடாயு போகும்போது நவம் பரிபவம் திரும்ப அதே துக்கத்தை பேஸ் பண்ணாருன்னு பதிமூணு வருஷம் கழிச்சா அதே துக்கம் ஆஹ் பரிபவம்ங்கிறது ஜென்ரலி வந்து அவமானம் இன்சல்ட் துக்கத்தை விட சோ இங்க வந்து யாதவ பிரகாஷக ராமானுஜயன நவம் பரிபவம் புதிதான ஒரு அவமானத்தை கிருத்தம் ஆத்மாவிற்கு தனக்கு செல்ஃப் அவருக்கு நடைபெற்றதாக செய்யப்பட்டதாக அமன்யத நினைத்து கொண்டார் புரியுறதா மன்னனுடைய லங்கு மன்யதா அதுக்கப்புறம் மேல பூதாவிஷ்டா யா ராஜகுமாரிய விஷய பிரகாஷ் உச்சாட்டன மந்திரே கிஞ்சிரே கிஞ்சித் கரே सती रामानुजहर तम भूतम राजकुमारी विहाय बहिर्गंतुं यदा दिशत् यदा दिशत् समानं तरमेवा प्रभो पुत्री भूतपीडा विमुक्तासीत सो विष्टाया हर பூத்த ஒரு ராஜகுமாரி வந்து உன்னுடைய சரீரத்துல ஒரு பூத்தம் வந்து பூ பூந்து நொடுத்து போய் சோ அப்படிப்பட்ட பூதாவிஷ்டாயாக ராஜகுமாரியாக இது வந்து இட் இஸ் எந்த ராஜா து எந்த ராஜா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல இது இது வந்து நடந்திருக்கு அத வந்து எழுதிருக்கா அப்படியே ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு எபிசோடு நடந்திருக்கு அத வந்து எழுதி இருக்கா சோ பூதாவிஷ்டாயாக ராஜகுமாரியாக பூத்த பிரவேசம் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏலியன் சோல் வந்து அவருக்குள்ள வந்து நுழைஞ்சு கொடுத்தோம் அந்த ராஜகுமாரியினுடைய விஷய விஷயத்தில் யாதவ பிரகாஷசிய உச்சாட்டன மந்திரே அகிஞ்சித் கரே சதி யாதவ பிரகாஷருனுடைய உச்சாட்டன மந்திரம் அப்படின்னா அந்த பூத்த பூத்த பிரவேசத்துக்கு அந்த பூத்தத்தை வந்து அந்த சரீரத்தை விட்டு வெள்ள போறதுக்கோசரம் அவர் வந்து உச்சாட்டனம் பண்ண உச்சாட்டனம்னா உச்சாரணம்ங்கிற அர்த்தம் உச்சாட்டனம் பண்ண மந்திரமானது மந்த்ரே அகிஞ்சித் கரே சதி

ராஜகுமாரி விகாய பகிர்கந்தும் எதா ஆதிஷது அந்த மாதிரி நடந்த தருணத்தில் ராமானுஜர் ராமானுஜனானவர் தம் பூதம் அந்த ராஜகுமாரியும் விகாய ராஜகுமாரியை விட்டுவிட்டு பகி கந்தும் வெளியே செல் என்று வெளியே செல்வதற்கு எதா ஆதிஷது எப்பொழுது ஆணையை பிறப்பித்தாரோ சமனந்தரமேவ பிரபோகோ பிரபோகோ புத்திரி பிரபுவினுடைய புத்திரியானவள் பூத பீடா விமுக்தா ஆசீது சோ சோ அந்த இது ரெண்டு விமுக்தா பீடை அதாவது பூத்தசிய பீடா பூத பீடா பூத்த பீடாயாக விமுக்தா பூத பீடையிலிருந்து வெளிவந்தவள் அப்படிப்பட்ட சா புத்திரி ஆசீத் சரியாருக்கா ஆஹ் சோ வந்து பூதாவிஷ்டாய ராஜகுமாரியாக பூத பிரவேசமான ராஜகுமாரியினுடைய விஷய விஷயத்தில் யாதவ பிரகாஷ்ய ராமானுஜரனுடைய குருவான யாதவ பிரகாஷரனுடைய உச்சாடன மந்திரே அக்கிஞ்சித் கரே சதி அவர் உச்சரித்த மந்திரமானது ஒரு பலனையும் அழிக்காத அந்த தருணத்தில் இராமானுஜ ராமானுஜரானவர் தம் பூதம் அந்த பூதத்தை ராஜகுமாரின் விகாய ராஜகுமாரியை விட்டுவிட்டு பகிர் எதா ஆதிஷத்து வெளியே செல்வதற்கு எப்பொழுது கட்டளை இட்டாரோ சோ ராமானுஜக எதா ஆதிஷத்து அது ஒண்ணு சரியா அந்த மாதிரி எப்போ கட்டளை இட்டாரோ சமநந்தரமேவ அப்படின்னா ஜட்டிதியேவ இம்மிடியட்டாவே பிரபோஹோ புத்திரி பிரபுவினுடைய புத்திரியானவள் பீடா விமுக்தா ஆசீது பூத்தபீடையிலிருந்து

இதெல்லாம் வந்து நிஜமாவே நடந்ததா இல்லனா வந்து லேட்டரா வந்தவா அடிஷனா ஆட் பண்ணி விட்டாலா நமக்கு தெரியாது நமக்கு பரீட்சை கிரிக்கு படிக்கலாம் அவ்வளவுதான் என்ன நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் கொஸ்டின்ல வந்தா எழுதிதான் ஆகணும் எனக்கு அந்த எனக்கு அந்த எபிசோட் பிடிக்கல மேடம் அதனால கொஸ்டின் பிடிக்கல சொல்லல புரியலன்னு திடீர்னு அவரை பத்தி சொல்லிட்டே வந்தது போடுவோம் திடீர்னு பார்த்தா பூதம் ஏதோ எபிசோட் அது கோரிலேட் பண்ண முடியல இந்த விஷயம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல தெரியும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் த குரு வாஸ் இன்சல்டட் when ramanuja mm -hmm. gave a different adjective will feature to mahavishnu that was the first insult

இதமபி குருவ பிரகாஷம் உம் இதப்பி இதுவும் குரு குருவான யாதவ பிரகாஷருக்கு கதே அப்படின்னா அவருடைய யாதவ பிரகாஷருடைய கதே அப்படின்னா புண்ணு வெந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி க்ஷதே ஷாராயித்தம் அப்படின்னா க்ஷாரம்னா உப்பு நல்ல அடிபட்டுருக்கு நல்ல உப்பு போட்டு தடவிணும்னு வச்சுக்கோங்க நல்லா ஜம்முன்னு இருக்கும் சோ அந்த மாதிரி ஏற்கனவே புண்பற்ற நெஞ்சம் மேலும் புண்ணாயி புண்ணாயிற்றுன்னு சொல்றோம் இல்லையா சோ வந்து வெந்த புண்ணுல வேலை பாக்குற மாதிரி இல்லன்னா வெந்த புண்ணுல உப்ப தடவுற மாதிரி அவருக்கு வந்து ஆல்ரெடி அதாவது ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் சோ வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து இதுல இருக்கார் இந்த மாதிரி அவமானப்பட்டு அவமானப்படுத்திட்டானேங்கிற ஒரு கோபத்துல இருக்கார் மேலும் வந்து இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் இது ஒரு எபிசோட் ஆனது கதையே க்ஷாராயி சரியா ஆண்ட்டி ஆண்டி எதுவா எதுவும் கிடையாது இதம் அப்படிங்கறது யுக்த பிரத்தியத்துல இருக்கு இதம் அப்பவது அவ்வளவுதான் அவருடைய வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சியது போல ஆயிற்று நம்மளே புரிஞ்சுக்கணும் சில இடத்துல சரியா அப்புறம்

கொல்லுவதற்கோசரம் பிரயத்தனம் செஞ்சார் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது அழீர்கா அவ்வளவுதான் அந்த மாதிரி வியாபாத வியாபாதனம் வியாபாத யுத்தம் பத்துல இருந்து விழுந்திருக்கும் பத்துல இருந்து விழுந்துருக்கோம் கொல்லுவதற்கு வந்து வியாபாத யுத்தம் பிரா வியாபாத யுத்தம் அதுதான் கொல்றது சரியா பிராயத்ததா அப்படிங்கறது எத்துனுடைய பிர உபசர்கம் அஹ் லங்கல் இருக்கு

சரியா தன்னுடைய செல்ஃப் அதை தேன பகவத் பகவதேண அரட்சத்து காப்பாற்றி கொண்டார் சோ ராமானுஜ அரக்ஷத்து அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் சரியா ராஜலக்ஷ்மி உங்களுக்கு புரியுறதா புரியுது ஆஹ் அரக்ஷத்து அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் ராமானுஜஹ சுவாத்மானம் அரக்ஷது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்பு ராமானுஜர் தன்னை காப்பாற்றி கொண்டார் எப்படி காப்பாற்றி கொண்டார் பகவதேண அதுதான் அங்க சாதகம் அதான் திருத்தியா விபக்தி பகவத் அனுகிரகேன அங்க வந்து பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால காப்பாற்றி கொண்டார் எ எதிலிருந்து கா காப்பாற்றி கொண்டார் குரோஹோ துரோக சிந்தனத்திலே சிந்தனம் விஞ்ஞாய குருவினுடைய துரோகம்ங்கிற ஒரு புத்தியை எண்ணங்களை எண்ணத்தை விஞ்ஞாய அறிந்து விட்ட பிறகு அறிந்து கொண்ட பிறகு ராமானுஜரானவர் சுவாத்மானம் தன்னையே பகவத் அனுகிரகேன பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால் அரட்சத்து காப்பாற்றி கொண்டார் சரியா அப்புறம் ராமானுஜ காஞ்சிபுரே காஞ்சிபூர்ணேன திருக்கட்சி நம்பி பிரபோதித சன்ன வரதராஜ சுவாமின ஆலையே கைங்கரியம் குருவன் ஆஸ்த சோ கிரகஸ்தா ராமானுஜ அதாவது நம்ம இதுல வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு சன்னியாசங்கிறது கிடையாது அவளுதுல வந்து கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கலாம் சோ கிரகஸ்தக ராமானுஜா காஞ்சிபுரே காஞ்சிபுரத்தில் காஞ்சிபூர்ணேன பிரபோதிதா காஞ்சிபூர்ணகா அப்படின்னு ஒருத்தருடைய பேரு அவருடைய பேரு வந்து திருக்கச்சி நம்பின்னு பேரு சோ அந்த அந்த திருக்கட்சி நம்பி அவருக்கு காஞ்சிபூர்ணேன அந்த காஞ்சிபூர்ணன் அப்படின்னு பெயருள்ள அவரால் பிரபோதிதா சன்னு விழிப்புணர்ச்சி உண்டாக்கியவராக சன்னு இருந்து கொண்டு சோ பிரபோதிதா சன்னுங்கிறது ராமானுஜருக்கு அப்ஜெக்டிவ் சரியா கிரகஸ்தகாவும் ராமானுஜருக்கு அப்ஜெக்டிவ் சோ கிரகஸ்தகா ராமானுஜா பிரபோதிதா கிரகஸ்தரான ராமானுஜர் விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டார் பிரபோதிதா சன்னு பெற்றுக்கொண்ட அந்த பெற்றுக்கொண்டு இருந்த அவர் வரதராஜ சுவாமியாக வரதராஜ சுவாமி கோயில் இருக்கணும் காஞ்சிபுரத்துல அந்த ஆலையே அந்த ஆலயத்தில் கைங்கரியம் குருவன் ஆஸ்த கைங்கரியத்தை செஞ்சுட்டு இருக்க கைங்கரியம் அப்படிங்கறது பகவானுக்கு பண்ற சேவை இப்ப இப்பயும் அவ இல்லையா நாங்கதான் அவளுக்கு முறை நாங்கதான் அவளுக்கு கைங்கரியம் வா ஐயங்கார்ல நம்மளுதுல அதெல்லாம் கைங்கரியம்ங்கிற எல்லாம் ரொம்ப கிடையாது அவள் வந்து கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு பகவானுக்கு பண்ற அந்த அந்த சேவையோ ஒரு வாட்டர் சர்வீஸ் அத வந்து கைகரியம்னு சொல்லுவா. சரியா ஹிங்கரச பாவக உங்களுக்கு கைங்கரியம் தாசத்துவம்னு அர்த்தம் பகவானுக்கு வந்து ஒரு சேவை பண்றது சோ அந்த கைங்கரியம் குருவன்னு செய்து கொண்டு ஆஸ்த சரியா இருந்தார் லங்கு சரியா இருக்கா சோ கிரகஸ்தக ராமானுஜா என்கின்ற ஒருவரால் அவருக்கு நம்பி அதான் வித்தின் பிராக்கெட்ல போட்டிருக்கா சன்னு போதிக்க அதாவது போதிக்க பெற்றவராக விழிப்புணர்ச்சி பெற்றவராக இருந்து கொண்டு அது எல்லாமே ராமானுஜகாக்கு அப்ஜெக்டிவ் வரதராஜ சுவாமி நக சுவாமி சுவாமினா சுவாமிநகாங்கிறது சஷ்டி ஏகவச்சனம் வரதராஜ சுவாமியினுடைய ஆலயத்தில் கைங்கரியம் கைங்கரியத்தை குருவன்னு செய்து கொண்டு இருப்பவராக இருந்தார் சரியா அதுக்கப்புறம் யாமுனாச்சாரிய ஆளவந்தார் மகாபூர்ணேன பெரிய நம்பி பஞ்சசம்ஸ்காரான் பிராபித்தீராமானுஜ கதாச்ச பரமகுரும் யாமுனாச்சாரியம் சேவித்தும் ஸ்ரீரங்கம் ஜகாம ஆஹ் யாமுனாச்சாரியர்னுட்டு இன்னொரு ஒரு ஒரு சந்யாசி ஒரு இவர் ஒரு குரு அவருக்கு வந்து ஆள வந்தார்னு பேரு சோ அந்த யாமுனாச்சாரிய அந்த யாமுனாச்சாரியர்னுடைய அகிரேசரேணு அகிரேசரேசரேண சரியா அக்ரே சரதி சரதினா டு மூவுங்கிற அர்த்தம் சரதி இத்தி அக்ரேசரகா சிரேஷ்டராக இருப்பவர் அர்த்தம் சிஷ்யேஷு சிரேஷ்டராக இருக்கின்ற தேன அவரால் யாரு மகாபூர்ணேன சோ அந்த மகாபூர்ணேனுக்கு அப்ஜெக்டிவ் என்ன சிஷியாகரேசரேன புரியுறதா சோ அந்த யாமனாச்சாரியாரனுடைய சிஷியர்களுக்குள் சிரேஷ்டனாக இருக்கின்ற மகாபூர்ணேன அவருக்கு பெரிய நம்பின்னு பேரு மகாபூர்ணன்னு பெயருள்ள அவரால் பஞ்ச சம்ஸ்காரான்னு பிராபித்த ஸ்ரீராமானுஜ பஞ்சசம்ஸ்காரங்கள் அவளுக்கு என்ன அந்த பஞ்சசம்ஸ்காரம்னு எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அஞ்சு சம்ஸ்காரங்கள் அவளுக்கு ஐங்கார் அவளுக்கு இருக்கு ப்ராபப்ளி அந்த சங்கு சக்கரம் எல்லாம் இது பண்ணிக்கிறால சம அதெல்லாம் சோ அந்த வந்து அதெல்லாமும் இருக்கும் போல இருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை அஹ் பஞ்சசம்ஸ்காரங்களை அடையப்பெற்றவராக ஸ்ரீராமானுஜக சரியா அந்த பிராபித்தகிறது ராமானுஜருக்கு அப்ஜெக்டிவ் பஞ்சசம்ஸ்காரான்னு பிராபித்தக ஸ்ரீராமானுஜக கதாச்சித்து ஒரு பொழுது ஒரு சமயம் பரமகுரு பரமகுருவான பரமஷ்ட பரமஸ்ச்ச அசௌகுருஷ பரமகுரு தம் பரமகுரும் சரியா சோ பரமகுருவான அந்த யாமுனாச்சாரியம் அந்த யாமுனாச்சாரியரை சேவித்தும் சேவித்தும் சேவிப்பதற்காக சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கம் ஜகாம ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்தை அடைந்தார் சரியா சென்றார் ஜகாம சோ வந்து இங்க என்ன அப்படின்னா ஜகாமங்கிறது உங்களுக்கு கம்முனுடைய லிட்டு

சோ அதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் ஜகாம எதுக்கு ஜகாம சேவித்தும் ஸ்ரீரங்கம் ஜகாம சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்தை அடைந்தார் யாரை சேவித்தும் யாமுனாச்சாரியம் சேவித்தும் யாமுனாச்சாரியரை சேவிப்பதற்காக அந்த யாமுனாச்சாரியர் யாரு பரமகுரு பரமகுரு யாமுனாச்சாரியம் சேவித்தும் ஸ்ரீரங்கம் ஜகாம பரமகுருவான யாமுனாச்சாரியரை சேவித்தும் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றார் சரியா அந்த ராமானுஜர் எப்படி எப்படிப்பட்டவர் பஞ்சசம்ஸ்காரான்னு பிராபிதா ஸ்ரீராமானுஜ பஞ்சசம்ஸ்காரங்களை அடையப்பெற்றவராக இருக்கின்ற அந்த ஸ்ரீராமானுஜ யாரால் அந்த பஞ்சசம்ஸ்காரங்களை அடைந்தார் மகாபூர்ணேன மகாபூர்ணன்னு பெயருள்ள ஒருவரால் பஞ்சசம்ஸ்காரான்னு பிராபித ராமானுஜ சோ ராமானுஜ பிராபித மகாபூர்ணேன பிராபித பாசுவது அதான் யுக்த இருக்கு மகாபூர்ணேன பஞ்ச சம்ஸ்காரான்னு பிராபித்தா ஸ்ரீராமானுஜக மகாபூர்ணன் பெயருள்ள அந்த பெரிய நம்பி அவரால் பஞ்ச சம்ஸ்காரங்களை அடையப்பெற்றவராக அந்த ஸ்ரீம ஸ்ரீரங்கம் ஜகாம அந்த மகாபூர்ணேனாக்கு என்ன அப்ஜெக்டிவ்

ஒரு சமயம் பரமகுருவான யாமுனாச்சாரியரை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்தை நோக்கி சென்றார் கிளியரா இருக்கா இந்த பாடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து நல்லா சரி பண்ணிக்கலாம் எது எதோட ஓட்டம் ஏன்னா சென்டென்சஸ் எல்லாம் பெருசு குட்டி குட்டியா இல்லை அதனால வந்து நல்லா சம்ஸ்கிருதத்தை சரி பண்ணிக்கலாம் பொறுமையா படிச்சோம்னா சரியா அடுத்தது அடுத்தது படிக்கலாம் ததானிமேவ பரமபதம் கதசிய யாமுனாச்சாரியசிய அங்குலித்ரிகம் குச்சிதம் விலோக்கிய ததிய அபிலஷிதானு திரீனு பூரையித்தும் பிரதிஜக்யே ஆ ததானிமேவ சோ இவர் வந்து தரிசிக்க போற அந்த தருணத்துல அந்த சமயத்துல அப்பொழுது ததானின்னா அப்பொழுது ததானிமேவ அப்பொழுதே என்ன பரமபதம் கதசிய பரமபதத்தை அடைந்த யாமுனாச்சாரியசிய யாமுனாச்சாரியனுடைய அங்குலி திரிக்கம் குச்சிதம் விலோக்கிய அங்குலி திரிக்கம் அப்படிங்கிறது மூணு அங்குலி சரியா அந்த அங்குலி அந்த அங்குலி தான் திரயம் அது வந்து அந்த திரிக்கம் வந்து குச்சிதம் அப்படின்னா மூடி இருக்கு அதை மூடப்பட்டதாக இருக்கின்ற அதை விலோக்கிய பார்த்து விட்ட பிறகு ததிய அபிலாஷானு திரீனு ததிய அப்படின்னா தசிய இதம் ததியம் சரியா அவருடைய இந்த அபிலாஷான்னு அபிலாஷைகளை த்ரீனு அபிலாஷான்னு மூன்று அபிலாஷா அபிலாஷனா இச்சா விருப்பம் டிசையர் சோ அந்த த்ரீனு அபிலாஷான் அந்த மூன்று பரங்க ஆஷா இச்சா அபிலாஷா மூணுமே ஸ்ரீமா இல்ல சோ வந்து இச்சா அபிலாஷா ஆஷா எல்லாமே ஆஷானா நம்பிக்கைன்னு ஒரு அப்பமும் இருக்கு ஆஷானா உங்களுக்கு டிசையங்குற அர்த்தமும் இருக்கு சோ அபிலாஷான்னு த்ரீனு மூன்று அந்த அபிலாஷைகளை ஆஹ் அவிலாஷான்னு த்ரீனு அபிலாஷா அபிலாஷான்

ஒரு பிரிஜக் எடுத்துக்கொண்டார் ஜக்னே ஜக்ஞாதே ஜக்னிரே லிட்டு அதுக்கு பிரதிங்கிறது உபசர்பம் ஜக்னேங்கிறது இல்லைன்னா ஜன்ன பிராதுர்பாவேக்கும் உங்களுக்கு ஜக்னே தான் பட் இந்த இடத்துல பிரதிஜக்னே அப்படின்னா பிராமிஸ் எடுத்துக்கொண்டார் இட்டுக்கோத்துன்னு நடத்தும் சரியா திருப்பியும் சொல்றேன் சோ இவர் வந்து அவரை அப்பொழுதே பரமபதம் கதசிய பரமபதத்தை அடைந்த யாமுனாச்சாரியசிய சோ இந்த கதசியங்கிறது யாமுனாச்சாரியசுக்கு அப்ஜெக்டிவ் பரமபதத்தை அடைந்த யாமுஜா யாமுனாச்சாரியருடைய அங்குலித் குச்சிதம் அங்குலி மூன்று விரல்களும் மூடப்பட்ட மூன்று விரலை விரல்களை விலோக்கிய பார்த்து விட்ட பிறகு ததிய அபிலாஷான் ததியம் அபிலாஷான் அந்த அபிலாஷைகளை த்ரீனு அபிலாஷானுக்கு அப்செக்டிவா வருது த்ரீனு அந்த மூன்று விருப்பங்களை டிசைர்ஸூரையுதும் பண்றதுக்கோசரம் இருக்கோனோ அதனுடைய தூணன் தான் பூரையுத்தும் பிரதிஜக்னே பிரதிஜையை எடுத்துக்கொண்டார் சோ ராமானுஜா அன் ஓத் அவருக்கு வந்து என்னவோ ஒரு இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு செய்கு வந்து அது வந்து ஏதோ ஒரு டிசையர் வந்துஃபில் ஆகாம இருந்து இருக்கு அதை நம்ம புல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருடைய விரல் வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு இவர நினைச்சு ஒரு ஓத்து எடுத்துக்கிறார் ததனந்தரம் சங்குச்சிதம் அங்குலி திரயம் சுக பிரசாரிதம் ஆசி இந்த மாதிரி அவர் ஓத்து எடுத்துட்டதுக்கு அப்புறமே ததனந்தரம் அதுக்கப்புறமே அதற்கு பிறகு சங்குச்சிதம் அங்குலி திரயம் மூடப்பட்ட மூன்று விரல்கள் சரியா அங்குலினாம் திரயம் அங்குலி திரயம் சங்குச்சிதம் அதுக்கு அப்செக்டிவா வருது சோ அங்க சங்குச்சித்தம் அங்குலி திரயம் மூடப்பட்ட மூன்று விரல்களை விரல்களானது சுகம் பிரசாரித்தம் ஆசீது சுகமாக இட்டு ஈஸிலியா அது வந்து ஓபன் ஆயிடுது பிரசாரித்தம் அப்படின்னா விரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் சரியா சுக பிரசாரித்தம் ஆசீது ஓகேவா சுக பிரசாரித்தம்னா திரும்ப தொடர்ந்து ஈஸியா இட் வாஸ் சி அது வந்து கெட்டியா மூடிட்டு இருக்கும் மூடிட்டு இருக்கும் அவ ட்ரை பண்ணிருப்பா ஏன் இவருடைய அந்த மூணு விரல் திறக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு யோசிச்சிருப்பா இது மாதிரி ஒரு மூணு ஏதோ ஒரு இச்சா இருக்கு அப்படின்னு அந்த இச்சையை நான் பூரணம் பண்றேன் அப்படின்னு இவர் த மொமெண்ட் டுக் தோமெண்ட் ஓர்த்லிங் இஸ் டிசையர் அது வந்து சுக பிரசாரிதமா இட் வாஸ் ஈஸிலி இதை ஓபன் பண்ண முடிஞ்சது ரிலீஸ் பண்ண முடிஞ்சது சரியா அப்புறம்

षटकोपवाङ्मये भक्तिप्रपत्तिनिरूपणं पुराणरत्न विष्णुपुराणप्रणेतुः श्रीपराशरभट्टारकस्य श्रीवेदव्यासस्य च स्मारकप्रकल्पनं च इति त्रयः अभिलाषाः यामुनाचार्यस्य अपूर्णाः स्थिताः अभिलाषः पूर्णः पूर्ना, अपि ஃபுல்லுன்னு அர்த்தம் ஃபுல்ஃபில்டு இந்த இடத்துல அபூர்ணம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகாததுன்னு அர்த்தம் அபூர்ணாக ஸ்திதாக மூன்று திரய அபிலாஷாக யாமுனாச்சாரிய திரய அபிலாஷாக அபூர்ணாக ஸ்திதாக யாமுனாச்சாரியனுடைய திரைய அபிலாஷாக மூன்று இச்சைகள் த்ரீ டிசையர்ஸ் அபூர்ணாக ஸ்திதாக ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தன சரிய என்னது அது மூன்று அப்படின்னா எழுதினது சங்கரர் அதுக்கு பாஷ்யம் எழுதினார்னு ஆதிசங்கரதுல படிச்சோம் இல்லையா சோ அதுக்கு அந்த பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத்த பாஷ்ய பிரணயனம் விசிஷ்டாத்வைத்த பிலாசபி படி பாஷ்யம் எழுதுறது கமன்ட்ரி எழுதுறது சடகோப வாங்மையே பக்தி பிரபத்தி நிரூபணம் சதகோப வாங்மயத்தில் அது கேட்காதீங்க எனக்கும் தெரியல பக்தி பிரபத்தி நிரூபணம் பக்திங்கிறது டிவோஷன் பிரபத்திங்கிறது சரண்டர் சரியா இந்த பக்தி பிரபத்தி நிரூபணம் அவளுக்கு வந்து கம்ப்ளீட் சரண்டர் தானே பக்தி பிரபோ பிரபத்தியை அஹ் நிரூபணம் பண்றதும் எஸ்டாப்ளிஷ் பண்றதும் புராண ரத்ன விஷ்ணு புராண பிரணேத்துகு புராணங்களுக்கு ரத்னம் புராணங்களுக்குள்ள சிரேஷ்டம் புராண ரத்னம் அது எதுனா விஷ்ணு புராணம் அஷ்டாதஷ புராணங்கள்ல இப்ப சிரேஷ்டமான இது வந்து விஷ்ணு புராணம் சோ அந்த விஷ்ணு புராண பிரணேத்துகு அந்த விஷ்ணு புராணத்தை எழுதிய பிரணேதா சஷ்டி விபக்தி அது வந்து ஸ்ரீ ப பராசர பட்டாரகசிய பராசர பட்டர் எழுதின அந்த விஷ்ணு புராணம் அவருக்கும் ஸ்ரீ வேதவியாசியாசருக்கும் பிரகல்பனம் ஸ்மாரகம் அப்படின்னா ஸ்மாரக பவனம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா நினைவு அஹ் நினைவு கட்டடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மெமோரியல் மாதிரி ஸ்மாரக பிரகல்பனம்னா நினைவுற்றும் வழியில் சரியா நினை நினைவூற்றும் வகையில் ச இது அபிலாஷாக யாமுனாச்சாரிய அபூர்ணாக ஸ்திதாக இப்படிப்பட்ட மூன்று விருப்பங்களானது யாமுனாச்சாரிய அபூர்ணமாக இருந்தன சரியா புரியுறதா ஒண்ணு பிரம்மசூத்திரானாம் விசிஷ்டாத்வைத பாஷ்ய பிரணயனம் பிரம்மசூத்திரங்களுக்கு விஷிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் எழுதணும் இன்னொன்னு சடகோப வாங்மயத்துல பக்தி பிரபத்தி ரெண்டுத்த நிரூபணம் பண்ணணும் உன் மூணாவது என்னன்னா புராண ரத்னமான விஷ்ணு பிரணா புராணத்தை எழுதின பராசர பட்டாரக வட்டாரக்கருக்கும் வேதவியாசருக்கும் ஸ்மாரக ரூபமாக ஏதாவது அவரை பொறுத்து ஏதாவது ஸ்மாரக பவனம் கட்டணும் இல்லைன்னா அவருடைய பேரை யாருக்காவது வைக்கணும் இல்லைன்னா அவர் பேர்ல ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணணும் சம்திங் லைக் தட் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ யாரு பராசர பட்டர் உன்னர் வேதவியாசர் அவருடைய ஸ்மாரக பிரகல்பனம் ச இது திரையக அபிலாஷாக இப்படிப்பட்ட மூன்று விதமான இச்சைகளானது யாமுனாச்சார

அர்த்தம் இல்லையா ஸ்மாரகம் அந்த நினைவூற்றும் ஒரு விஷயம் ஸ்மாரகா சரியா ஸ்மாரக பவனம் வச்சுக்கோங்க ஸ்மாரக பிரகல்பனம் நினைவூற்றும் சம்திங் ஏதோ ஒரு கல்பனை ஏதோ ஒரு நினைவு சின்னம் ஏதோ ஒண்ணு பண்ணணும் சோ இந்த மூன்று அபிலாஷைகள் அவருக்கு வந்து பூர்த்தி ஆகாம இருந்தன அப்படியோ மேல சந்நியாசாரம் ஸ்ரீ ராமானுஜ

சந்நியாசி யதி யதிஷு ராஜா யதிராஜா சோ யதிராஜா ஆஹ்வையேன எதிராஜன் என்ற ஒரு பெயரினால் விவகிருத ஆசீது விவகாரத்துக்கு உட்பட்டவராக ஆனார் சோ இன் இன் பிராக்டிஸ் யூ அஸ் கால்ட் அஸ் எதிராஜா புரியிறதா விவஹிருத அப்படிங்கறது உங்களுக்கு வி அவு க்ரு தாத்து யுக்த பிரத்தயத்துல இருக்கு சரியா சரியா இருக்கா தீபா மேடம் ஆஹ் சீ ராமானுஜ ஆசீத் ஸ்ரீ ராமானுஜர் இருந்தார் எப்படி இருந்தார் எதிராஜா ஆகியன விவகரித்த ஆசீத் எதிராஜா என்ற ஒரு பெயரினால் விவகாரத்துக்கு உட்பட்டவராக இருந்தார் எப்பொழுது சந்நியாசீகாரந்த் சரியா வேற யாரா படிக்கிறீளா யார் படிக்கிறேன் ஸ்வேதா படிக்கிறீளா படி మునాచార్యశిష్యు ప్రముఖీపూర్ణస్ సకాశే మహత ప్రయాసేన మూలమంత్రోపదేశం తిరుమంత్రం ప్రాప్య పరస పరసమృద్ధి కాన్ ఆలయ ఆలయ

சுலபுலம் யாமுனாச்சாரியர்களுக்கு பிரசித்தி பெற்றவரான கோஷ்டிபூர்ணசிய கோஷ்டிபூர்ணைய சகாஷே அப்படின்னா அவருடைய நிக்கட்டே சன்னிவே சவிதே இதுனா வச்சுக்கோங்க இது எல்லாம் அதுக்கு வார்த்தை சரியா மகதா பிரயாசேன மிகவும் பெரிய ஒரு பிரயாசகான பிரயத்தனம் சரியா பிரயத்னேன மகதா பிரயத்னேன இல்லன்னா மகதா பிரயாசேன ஆஹ் மகான் மகாந்தௌ மகாந்த மகாந்தம் மகாந்தௌ மகதா மகதா மகத்யாம் மகத்வி சோ மகான் பிரயாச மகதா பிரயாசேன சரியா பெரிய ஒரு பிரயாசத்தினால் ஒரு எஃபர்டினால முயற்சியினால் மூல மந்திர உபதேசம் மூல மந்திர உபதேசத்தை அது என்னதுன்னா திருமந்திரம் சரியா அந்த உபதேசத்தை பிராப்பிய அடைந்து விட்ட பிறகு பரசமிருத்தி காங்கமான பரா பரேஷாம் சமிருத்தி தம் பரசமிருத்தி சோ வந்து பரேஷாம் சமருத்தி தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இல்லையா அந்த மாதிரி மத்தவாளுடைய சமிருத்தினா பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க அவாளனுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு உயர் முன்னேற்றத்தின் பொருட்டு அது தான் வந்து மகதா பிரயாசேன பிராப்தம் மூலமந்திரம் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் நாம் பெற்ற கஷ்டம் நீயும் பெருகு நான் கஷ்டப்பட்டு ஒரு குரு சந்நிதியில உட்காந்து கத்துன்ற மந்திரத்தை நான் எதுக்கு சும்மா சொல்லி தரணுங்கிற ஒரு புத்தி இருக்கும் நிறைய பேருக்கு அவர் அப்படி இல்லாம மகதா பிரயாசேன பெரிய ஒரு முயற்சியினால் அடையப்பட்ட அடையப்பெற்ற அந்த முர மந்திர உபதேசத்தை பிராப்பி அடைந்து விட்ட பிறகு பர சமிருத்தி பரேஷாம் சமருத்தி மற்றவாளனுடைய ஒரு கோசரம் காங்சமான விரும்பப்பட்டவராக ஒன் ஹூ இஸ் டிசையர் இன் தி வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் சோ காங்கமானகாங்கிறது ராமானுஜருக்கு அப்ஜெக்டிவ் காங்கமானகா சன்னு விரும்ப ஆ சொல்லுங்க அது வந்து சத்ரு அது ஆமா காங்கமானக சன்னு விரும்பப்பட்டவராக இருந்து கொண்டு ஆஹ் சரியா காங்கமான கோபுரம் கோபுரம் ஆலய கோபுரம் ஆலயத்தினுடைய ஏறிவிட்ட பிறகு ஆரோகத்தி இருக்கோணா அதுல ருஹு தாத்து ஆ லெப்புல இருக்கு அதை ஏறிவிட்ட பிறகு சர்வானு ஜனானு எல்லா ஜனங்களையும் ஆகூய கூப்பிட்டு விட்ட பிறகு அனுகிரும்ச்சுகு போட்டுங்க அவர்களை அனுஜுகு இச்சு இச்சுகு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தேபிய தேப்பியா சர்வேபிய அவர்கள் எல்லோருக்கும் துர்லபம் மந்திரம் தன்னுடைய துக்கேன லப்தும் சக்கியம் துர்லபம் துக்கத்தோடு அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் அதான் துர்லபக சுலபக அப்படின்னா சுகேன லப்தும் சக்கியம் சுலபம் அந்த சுலபம் சுலபா எல்லாம் அப்ஜெக்டிவா வரும் மூணு ஜென்ரலி வரும் இந்த இடத்துல வந்து மந்திரத்துக்கு அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால நபும்சகலிங்கத்துல இருக்கு சுவசிய துர்லபம் தன்னுடைய மிக கடினமான அந்த மூலமந்திரத்தை தேசாம் அவர்களுக்கு சுலபம் அகாஷித்து ரொம்ப சுலபமாக செய்து விட்டார் அகாஷித்துங்கிறது லுங்கு கரணை கரோதி அதனுடைய அகாஷித் செய்தார் லுங்கு பிரதம புருஷ ஏகவசனம் ஓகேவா ச அதான் திருப்பி சொல்றேன் பாருங்க யாமுனாச்சாரிய சிஷியேஷு யாமுனாச்சாரிய சிஷிய தேசு யாமுனாச்சாரிய சிஷியேஷு யாமுனாச்சாரியர்னுடைய சிஷியர்களுக்குள் பிரமுகசிய பிரமுகசியாங்கிறது இந்த பூர்ணசியாக அப்செக்டிவா வருது மிகவும் பிரசித்தி பெற்றவரான கோஷ்டிபூர்ணன்னு பெயருள்ள அவருடைய சகாஷே பக்கத்தில் நிகட்டே மகதா பிரயாசேன ஒரு பெரும் பிரயத்தனத்தினால் மகதாங்கிறது இந்த பிரயாசேனாக்க அப்ஜெக்டிவா வருது சோ ரெண்டும் திருத்தியா விபத்தில இருக்கு பிரயாசகா புல்லிங்கம் அதனால மகான் மகாந்த மகாந்த அதனுடைய திருப்தியா விபக்தி ஏகவச்சனம் மகதா பிரயாசேன ஒரு பெரிய ஒரு பிரயாசத்தினால் மூலமந்திர உபதேசம் மூலமந்திர உபதேசம் சரியா அஹ் மூலம் சத் மந்திரம் சூலமந்திரம் மூலமந்திரசிய உபதேசம் மூலம மூலமந்திரசிய உபதேச தம் உபதேசம் சரியா அந்த உபதேசத்தை ஆப்ஜெக்ட்ல இருக்கு திருத்தியா விபத்து ஏகவச்சனம் சோ அதை பிராப்பிய அடைந்து விட்ட பிறகு சரியா அது அடைந்து விட்ட பிறகு பரசம்ருத்தி பரேஷாம் சம்ருத்தி ஸ்ரீலிங்கமா சட்டுன்னு தெரியலிங்கம் ஸ்திரீலிங்கமா இருந்ததுன்னா தாம்னு போட்டுக்கணும் புல்லிங்கமா இருந்ததுதான் தம்னு போட்டுக்கோங்க சரியா பரசருத்தி சம்ருத்தியை கல்யா கல்யாணம் கல்யாணம்னு வச்சுக்கோங்க மங்களம் நன்மை ஆஹ் சரியா பத்ரம் பத்ரம் மங்களம் சம்ருத்தி எல்லாம் ஓகேவா காங்கமான விரும்ப பெற்றவராக விரும்புவராக சன்னு இருந்து கொண்டு ஆலய கோபுரம் ஆலய கோபுரம் ஆலய கோபுரம் ஆலயத்தினுடைய அந்த மேற்பகுதியை ஆருகிய ஏறிவிட்ட பிறகு சர்வானு ஜனானு ஆகூய எல்லா ஜனங்களையும் ஜனக ஜனவு ஜனாகா ஜனம் ஜனவு ஜனானு அதனுடைய சர்வ சப்தம் சர்வக சர்வௌ சர்வே சர்வம் சர்வௌ சர்வான் சர்வகாங்கிறது உங்களுக்கு மூணு ஜென்டர்லயும் வரும் சர்வா சர்வோ சர்வே வரும் சர்வா சர்வே சர்வாகா வரும் சர்வம் சர்வே சர்வானியும் வரும் மூணு உம் லிங்கத்திலையும் வரும் சர்வானு இங்குறது இங்க ஜனானுக்கு அப்செக்டிவா வருது எல்லா ஜனங்களையும் ஆகூய கூப்பிட்ட விட்டு பிறகு லெப்புல இருக்கு அவர்களை அனுஜிக்சு அனுகிரகித்தும் இச்சுஹு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற அவருடைய அவர் தேப்பிய சர்வேபிய அவர்கள் அனைவருக்கும் ஆஹ் தஸ்மை தாப்பியம் தேவியா சர்வஸ்மை சர்வாபியாம் சர்வேபியா அவர்கள் எல்லோருக்கும் ஸ்வசிய துர்லபம் மன் மூலமந்திரம் தன்னுடைய அப்படின்னா அவரா அந்த மூலமந்திரத்தை பண்ணார் இல்ல தான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த மூலமந்திரம் நடத்தும் சுவிய அப்படின்னா தன்னுடைய அந்த துர்லபம் மூலமந்திரம் துர்லபம்ங்கிறது கம்ஸ் அப்ஜெக்டிவார் மூலமந்திரம் மிகவும் கட்டின கடினமாக அடைய பெற்ற அந்த மூலமந்திரத்தை மூலம் ச தது மந்திரம் ச மூலமந்திரம் தேசாம் அவர்களுக்கு தேசாம் ஜனானாம் நடத்தோம் ஜனங்களுக்கு சுலபம் அகாஷித்து சுலபமாக சுலபமாக செய்து விட்டார் இட் மேட் ஹி மேட் த மூலமந்திரம் ஈஸிலி அவைலபிள் ஃபார் அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு அடைஞ்ச அந்த மூலமந்திரத்தை கோபுரத்துக்கு மேல உட்கார்ந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டார் ஏன் அப்படின்னா மத்தவாளனுடைய சமருத்தியை அவர் விரும்புகிறார் புரியுறதா ஆஹ் சோ வந்து இங்க வந்து என்ன தெரியுமோனோ ஆஹ் ராமானுஜர்ன்னு பேரு சொல்லல காங்க அது வந்து ராமானுஜருக்கு அப்ஜெக்டிவ் அஹ் காங்க்ஷமா பரசமிருத்தி காங்க்ஷமான ராமானுஜ மூலமந்திரம் சுலபம் சர்வேஷாம் சுலபம் அகாஷித் மூலமந்திரத்தை எல்லோருக்கும் சுலபமாக ஆக்கிவிட்டார் சரியா எப்படி எப்படி எங்க ஆக்கினார் ஆலய கோபுரம் அதாவது எப்படிப்பட்ட மூலமந்திரம் அப்படின்னா துர்லபம் மூலமந்திரம் தனக்கு துர்லபமாக ரொம்ப டிஃபிகல்ட்டா அடையப்பட்ட அந்த மூலமந்திரத்தை எல்லோருக்கும் சுலபமாக ஆக்கிவிட்டார் யாருக்கு தேப்பிய சர்வேபியா ஜனேபியா அந்த எல்லா ஜனங்களுக்கும் ஏன் அப்படி பண்ணார் தானு அனுகிரகித்தும் சக அவளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பவரான அவர் தேப்பிய சர்வேபிய துர்லபம் மூலமந்திரம் சுலபம் அகாஷித் எப்படி பண்ணார் ஜனானு ஆகூய சர்வானு ஜனானு ஆகூய எல்லா ஜலங்களையும் கூப்பிட்ட விட்ட பிறகு எப்படி கூப்பிட்டார் ஆலய கோபுரம் ஆருகிய ஆலய கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டார் அப்படின்னு அந்த ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா பரம பரசமிருத்தின் காங்கமான மற்றவாளுடைய ஒரு நன்மையை நன்மையில் ஈடுபாடு இருப்பவரான அவர் தாங் பெற்ற மகதா பிரயாசேன மூலமந்திர உபதேசம் பிராப்பிய அதை எல்லாருக்கும் கொடுத்தார் யார்கிட்டே இந்த அடைந்தார் அப்படின்னா பிரமுகசிய கோஷ்டிபுரஸ்ய சகாஷே பிராப்தம் அந்த மூலமந்திரம் இது வந்து சென்டென்ஸ் பெருசா இருக்கிறதுனால சர்வானு ஜனானுன்னு ஒண்ணு தித்தியா விபக்தியில போட்டிருக்காரு தேஷாம் சுலபம் அப்படிங்கறது ஜ தேசாம் ஜனானாம் நீங்க எடுத்துக்கணும் தேவியா சர்வேபியாங்கிறது தேவியா சர்வேபியா ஜனேபியான்னு எடுத்துக்கணும் தித்தியா விபக்தியில ஒண்ணு சதுர்த்தில ஒண்ணு சஷ்டியில ஒண்ணுன்னு ஜனங்களுக்கு எல்லாம் அப்செக்ட் புரியுறதா அதனாலதான் இதுக்கு வந்து இதனால இது அதனால அதுன்னு நான் கனெக்ட் பண்ண முடியல மத்த சென்டென்ஸ்ல கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல உம் அதுதான் சரியா இருக்கா அதுக்கப்புறம் உம் அத்துன ஸ்ரீ வைஷ்ணவ மதத்துஜ ராமானுஜ தர்ஷனம் ஆசித் அத்தவ அதனாலேயே ராமானு பிரவர்த்தால அப்படின்னா நடத்தப்பட்ட எடுத்துக்கொண்டு ப செல்ல பட்ட அந்த ஸ்ரீவைஷ்ணவ மத அந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திற்கு ராமானுஜர்ஷனம்னு ராமானுஜர்ஷனம் டு பிரசஸ்திஹி ஆசித்து ஒரு புகழானது இருந்தது ஏன் அதுக்கு ராமானுஜ தர்சனம் அப்படின்னா அவர் வந்து அப்படியே லோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னுட்டு கோபுரத்துக்கு மேல நின்றுண்டு எல்லாருக்கும் அந்த மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால அவ வந்து அந்த ராமானுஜ தர்சனம்னுட்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்துக்கு ஒரு புகழ் இருக்குது பிரசஸ்தி கீர்த்திஹி இதெல்லாம் வந்து புகழுக்கு சரியா அப்புறம் வேற என்ன இருக்கு விக்கியாத்தா இதெல்லாம் ி கீர்த்தி பிரசஸ்திஹி இதெல்லாம் வந்து புகழ் சரியா ஓகேவா இதோட நிறுத்திக்கலாமா உம்